எல்லாருக்கும் வணக்கம். நான் பாக்யா அசோக், ரேக்கி மாஸ்டர் அண்ட் டாரோ கார்டு ரீடர். நம்ம வீட்டில் வந்து என்றைக்குமே பஞ்சமே வரக்கூடாது, என்றைக்குமே ஒரு பொருள் இல்லைன்னு சொல்லக்கூடாது, எல்லாமே வந்து வீட்டில் இருக்குன்னு சொல்லணும். இப்போ வந்து வீட்டில் ஒரு பொருள் வந்து தீந்துருச்சு, சக்கரை தீந்துருச்சு அப்படின்னா கூட எங்கள் வீட்டில் சக்கரை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது, சக்கரை வாங்கணும் அப்படின்னு சொல்லுங்கள். எண்ணெய் தீந்துருச்சுன்னா எண்ணெய் இல்லை அவ்வளோதான் முடிஞ்சுது அப்படின்லாம் சொல்லவே கூடாது, எண்ணெய் வாங்கிட்டு வாங்க, எண்ணெய் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லணும். அந்த வார்த்தைகளில் வந்து இல்லைன்னு வார்த்தையை கட் பண்ணிடுங்க. ஸோ நம்ம வீட்டில் வந்து பஞ்சமே வரக்கூடாது, எனக்கு வரக்கூடாது. அதுதான் ரொம்ப நல்ல விஷயம், நமக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான லைஃபை கொடுக்கறது. ஸோ வீட்டில் பஞ்சமே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கப்பில் எல்லாமே, ஒரு சின்ன 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 கப்பில், ரொம்ப குட்டி கப்பில் கூட ஓகே, என்னென்னலாம் வைக்கிறீங்க, ஒரு தட்டில் நிறைய கப்பு வச்சு அந்த கப்பில் என்னென்னலாம் வைக்கிறீங்கன்னா, ஒரு கப்பில் வந்து அரிசி, ஒரு கப்பில் வந்து பருப்பு, ஒரு கப்பில் கடுகு, எண்ணெய், மிளகாய், மஞ்சத்தூள், வேறு என்னென்னலாம் நீங்கள் வைக்கணுமோ வச்சுக்கலாம், சக்கரை ஒரு இதில். ஸோ எல்லாமே இந்த கிச்சனில் இருக்க ஐட்டங்கள் எல்லாம், பட்டை கிராம்பு ஒரு கப்பில், இந்த ஐட்டங்கள் எல்லாம் வச்சு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு, எவ்ரி வெள்ளிக்கிழமை, ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 12 மணிக்கு, மத்தியானம் 12 மணிக்கு பூஜை செய்யுங்க. அந்த பூஜை செய்கிறப்போ நம்ம வீட்டில் வந்து என்றைக்குமே நமக்கு இந்த பொருட்களுக்கெல்லாம் பஞ்சமே வராது. கூட வந்து நீங்கள் காய்கறிகள் கொஞ்சம் வச்சுக்கலாம், ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் வச்சுக்கலாம். ஸோ நமக்கு என்ன சாப்பிட்ற ஐட்டங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் வச்சு, ஒரு பிளேட் வழியாக கொஞ்சம் கொஞ்சம் வச்சு, இந்த வெள்ளிக்கிழமை மத்தியானம் 12 மணிக்கு ஒரு தடவை அப்போ பண்ணி முடிச்சுட்டு அதே பிளேட் அப்படியே வச்சு திருப்பி 6 மணிக்கு ஒரு தடவை பூஜை பண்ணிக்கணும். ஸோ வெள்ளிக்கிழமைக்கு இந்த 2 வேளைக்கு பூஜை பண்ண நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி சாப்பாட்டுக்கு, சாப்பிட்ற பொருள் வாங்கிறதுக்கு இதுக்கு வந்து காசு இல்லை அப்படின்ற மாதிரி என்றைக்குமே நம்ம வீட்டில் வந்து பஞ்சம் வந்து வரவே விடாது. ஸோ நம்ம வந்து அந்த பொருட்கள் எல்லாம் மதிக்கிறோம், கிராட்டிடியூட் பண்ணுறோம் அப்படி, இதுதான் பிஹைண்ட் ரீசனு. இதை வந்து கடவுள்கிட்ட வச்சு மகாலட்சுமிகிட்டலாம் வேண்டுறப்போ நமக்கு அந்த பொருள் வந்து என்றைக்குமே இல்லை, இது வாங்கிறதுக்கு என்னால் முடியலை அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விஷயம் வரவே வராது. அதாவது சாப்பாட்டுக்கு காசு பஞ்சம், காசு போட்டு அதை வாங்க முடியல அப்படின்ற ஒரு விஷயம் என்றைக்குமே லைஃப்பில் நடக்கவே நடக்காது. ஸோ அந்த பஞ்சத்தை தடுக்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த பொருளெல்லாம் வச்சு நீங்கள் பூஜை பண்ணி பாருங்கள். இல்லைன்னு மட்டும் எனக்குமே சொல்லாதீங்க, எங்கள் வீட்டில் வந்து இது இல்லை. எனக்கு ஞாபகம் இருக்கேன், நான் ரொம்ப சின்ன வயசில் இருக்கேன், எங்கள் அம்மா வந்து இது இல்லை தீந்துருச்சு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் எங்கள் அப்பா திட்டுவாங்க. இல்லைன்னு ஏன் சொல்கிறேன், வாங்கிட்டு வாங்கன்னு மட்டும் சொல்ல வேண்டியதானன்னு நான் ரொம்ப சின்ன வயசில் இருக்கப்பயே சொல்லுவாங்க. ஆனால் வந்து இப்போ தான் அதெல்லாம் எனக்கு புரியுதோ அப்படியா அப்படின்ற மாதிரிலாம். ஸோ எப்போவுமே இல்லைன்னு சொல்லாதீங்க, நினைக்காதீங்க, வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இந்த விஷயத்தை பண்ணி பாருங்கள், நம்ம வீட்டில் என்றைக்குமே பஞ்சம் வராது சாப்பாட்டு விஷயத்துக்கெல்லாம். ஓகே, நன்றி, தேங்க்யூ.